டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கற்போம் நிகழ்ச்சி நேயர்களே தமிழ் கற்போம் நிகழ்ச்சியில் மனித மனதை பண்படுத்தக்கூடிய அல்லது மனித மனதை நெறிப்படுத்தக்கூடிய செய்திகளை நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாளடியாரில் இருந்து ஒரு இரண்டு பாடல்களை பார்த்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய குணத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடியது எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மரபா சூழலா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் மரபு என்பது வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் வழி வருவது அந்த மரபு சார்ந்த குணம் இருக்கிறத சொல்லுவாங்க ஸோ அது வந்து மரபு வழி சார்ந்த குணம் சூழல் என்பது நாம் வாழக்கூடிய பகுதியை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை போட்டி அங்கே இருக்கக்கூடிய மனநிலை மாறும் உதாரணமாக சொன்னோம்னா நம்ம சுற்றி தீயவர்களாகவே இருந்தால் நல்லவர்களோட மனம் கூட என்ன ஆகும்னா தீமை அடையும் இல்லையா அந்த வகையில் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு சூழல் தான் ஒருத்தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றி அமைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது உண்மை இல்லை அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லுவாருங்க இல்லையா அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் உன் மேன்மை தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் நல்லவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடைய நெறியில் இருந்து வழுவாமல் இருப்பர் அப்படின்ற ஒரு சிறந்த செய்தியை தான் நமக்கு நாலடியார் பாடல்களில் இரண்டு பாடல்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்லலாம் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து துரியோதனனிடம் வந்து கேட்பார் கௌர அதாவது பாண்டவர்களுக்கு வந்து அரசவையில் வந்து ஆட்சி பங்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த அவையில் விதுரன் தான் எழுந்து கேட்பார்பில்ல அதாவது பங்காளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சொத்து விவரங்களை வந்து பிரித்து கொடுப்பது தான் ஒரு நியாயமான முறையாக இருக்கும் அப்படின்னும்போது விதுரனை வந்து துரியோதனன் வந்து ரொம்ப வயது பேசுவார் கடுமையான வார்த்தைகளால் வந்து பேசுவார் அப்படி பேசும்போது அந்த கௌரவர்களுடைய கூட்டத்தில் விதுரன் ஒருவரும் இருந்தார் என்பது ஒரு சாட்சியம் அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் வந்து தீய எண்ணத்துடன் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் நல்லவர்கள் நல்ல நல்ல விதத்திலே நடப்பார்கள் நல்ல வழியிலே அவர்கள் இருப்பார்கள் என்பது இங்கு திண்ணமாக கூறப்படுகிறது அப்படி அந்த வகையில் இந்த பாடல்ல சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பாருங்க இந்த நாளடியார் பாடல்ல வேம்பின் இலையுள் கனியினும் வாழைதன் தீஞ்சுவை யாதும் தெரியாதாம் ஆங்கே இனம் தீதெனினும் இயல்புடையார் கேண்மை மனம் தீதாம் பக்கம் அரிது அப்படின்னு இந்த பாடலில் வந்து சொல்கிறாங்க இப்போ பாருங்க வேம்பின் இலையுள் கனியினும் வாழைதன் தீஞ்சுவை யாதும் தெரியாதாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரம் இருக்குது அதன் அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேம்பு மரம் இருக்குது அதாவது வேப்ப மரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரத்தினுடைய இலைகளினிடையே வாழை ஒரு குலை ஈணுகிறது வாழைத்தாரை அது வந்து ஈன்று வைத்திருக்கிறது அப்படி அந்த வாழைத்தாரை அது ஈணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் அதனுடைய சுவைத்தன்மையான தன்மையான இனிமையிலிருந்து அது ஒருபோதும் மாறாது ஏன்னா அந்த வாழைக்குலை வாழை அது வேப்பின் மரத்தினுடைய இலைகளுக்கு இடையே தான் அது குலை ஈண் ஈன்று இருக்கிறது அந்த ஈனியிருந்த அந்த குலையில் வந்து என்ன பண்ணுது வாழைப்பழங்கள் வைத்திருக்கிறது அந்த வாழைப்பழங்கள் வேப்பம் தழைகளால் சூழ்ந்திருந்த போதிலும் அதனுடைய சுவை ஒருபோதும் குன்றுவதில்லை அது இனிமையுடைய சுவையாக தான் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறாங்க வேப்ப மரத்தினுடைய இலைகள் மிகவும் கசப்பானது அப்படி கசப்பான இலைகளுக்கிடையே வரக்கூடிய அந்த வாழை தாராகப்பட்டது அதனுடைய பழத்தன்மை இனிப்புடையதாகத்தான் இருக்கும் அதுபோல ஆங்கே இனம் தீதெனினும் இயல்புடையார் கேண்மை நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் தீய நெறிப்பாட்டாளர்களாக தீய குணம் கொண்டவராக இருந்தாலும் கூட அந்த நல்லவருடைய இயல்பு அந்த நல்லவருடைய இயல்பு மனம் தீதாம் பக்கம் அரிது நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தம்மை சுற்றி தீயவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய மனப்பாங்கில் ஒருபோதும் வந்து என்ன பண்ணுறதில்லை பிறழ்ந்து நடப்பதில்லை நம்ம தீயவர்கள் தான் இருக்காங்க நம்மளுக்கு எதிர்மறையான எண்ணங்களை தான் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் கூட அவர்கள் நல்லவர்கள் சான்றோர்கள் எப்பொழுதும் தம் நெறியிலிருந்து வழுவாமல் இருப்பார்கள் எதைப்போல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேப்ப மரத்தினுடைய தலை இடையே ஒரு வாழைத்தார் தன்னுடைய வாழைப்பழத்தை வந்து இனிமை குன்றாமல் இருக்குமோ அதை தன்னைச் சுற்றி தீயவர்கள் இருந்தாலும் கூட நல்லவர்கள் சான்றோர்கள் அவர்கள் மனநிலையில் இருந்து ஒருபோதும் வந்து வலுவாமல் இருப்பார்கள் அந்த இனிமை தரக்கூடிய வாழைப்பழத்தை போல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தன்னை சுற்றி தீயவர்கள் இருக்கிறாங்க அதனால நான் தீயவன ஆனேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்னன்னா சந்தர்ப்பவாதம் ஆனால் நல்ல குணம் படைத்தவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களுடைய மனநிலை மனநிலையை ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை என்பதை சமண முனிவர்கள் இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்து இயம்புகின்றனர் அடுத்த பாடல் பாருங்கள் கடல் சார்ந்தும் இந்நீர் பிறக்கும் மலை சார்ந்தும் உப்புண்டு உவரி பிறத்தலால் தத்தம் இனத்தனையர் அல்லர் எரிகடல் தன் சேர்ப்ப மனத்தனையர் மக்கள் என்பார் என்றாங்க மீண்டும் பாருங்கள் கடல் சார்ந்தும் இந்நீர் பிறக்கும் மலை சார்ந்தும் உப்புண்டு உவரி பிறத்தலால் தத்தம் இனத்தனையர் அல்லர் எரிகடல் தன் சேர்ப்ப மணத்தனையர் மக்கள் என்பார் அப்படின்னு இந்த இந்த பாடலில் அவர் சொல்லக்கூடிய சமண முனிவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா எரிகடல் தன் சேர்ப்ப அப்படின்னா அலைகடல்கள் குளிர்ச்சி பொருந்திய அலைகடல் வீசிய வீசக்கூடிய தன்மை பொறிந்த குளிர்ச்சி பொருந்திய மன்னவனே நாங்கள் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க கடல் சார்ந்தும் இந்நு இந்நீர் பிறக்கும் கடல் அருகிலே மணலை போய் தோண்டுவார்கள் அப்படி மணலை தோண்டும் பொழுது அதிலிருந்து நீர் ஊறும் அந்த நீரை எடுத்து குடித்தால் இனிமையாக இருக்கும் குடிப்பதற்கு இனிமையாக இருக்கும் ஓ அதாவது உப்புத்தன்மை இருக்காதால் கடல் நீர் முழுவதுமே வந்து பார்த்தோம்னா உப்பு நீராக இருக்கும் அதை ஒரு கை கூட நம்மளால் அள்ளி குடிக்க முடியாது அப்பேற்பட்ட கடல் நீருக்கு அருகாமையில் நம்ம மணல தூண்டோம்னா என்ன ஆகும் இனிமையான நீர் கிடைக்கும் அதுதான் சொல்றாங்க கடல் சார்ந்தும் இந்நீர் பிறக்கும் இனிமையான நீர் இந்நீர்னா இனிமையான நீர் குடிப்பதற்கு இனிமையான நீர் எங்க பிறக்குமா கடல் அருகிலேயே பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க மலை சார்ந்தும் உப்புண்டு உபரி பிறத்தலால் அதாவது மலைக்கு அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா இனிமையான நீர் தான் கிடைக்கணும்னு இல்லை ஏன்னா மலையிலிருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது நிறைய நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது இல்லையா அருவி நீர் ஆற்று நீர்லாம் எங்கே இருக்குது மலையிலிருந்து தான் உருவாகுது அப்படிப்பட்ட அந்த நீர் எல்லாம் குடிப்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் ஆனால் அப்பேற்பட்ட மலைப்பாங்கான இடத்துல கூட ஒரு இடத்துல நம்ம தோண்டி எடுக்கும் பொழுது அந்த இடத்துல உப்பு நீர் வரும் சவறுத்தன்மை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது மலைக்கருகிலும் உப்பு தண்ணீர் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் அதாவது உப்பு நீர் சேர்ந்த கடல் அருகில் வந்து பார்த்திங்கன்னா இனிமையான தண்ணீர் கிடைக்கும் இனிமையான தண்ணீர் கிடைக்கக்கூடிய மலைப்பகுதிக்கு அருகாமையில் நாம் தோண்டும் பொழுது அந்த இடத்துல உப்பு நீர் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தத்தம் இனத்தனையர் அல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல எது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது புரியுதா அதாவது நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தீங்களா அதாவது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அதாவது கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் ஒல் அரிதாரம் பிறக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல்லியினுடைய நடுவில் தான் வாசனை பொருந்திய அந்த அகில் மா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் மானுடைய வயிற்றில் ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய அந்த அரிதாரம் கிடைக்கும் அப்படி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல எது கிடைக்கும்னு சொல்ல முடியாது சேற்றில் தான் சிந்தாமரை கிடைக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படிப்பா இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க அந்த சமண முனிவர்கள் என்ன சொல்கிறாங்க இனத்தணையர் அல்லர் தான் சார்ந்த இனம் வந்து இந்த இனத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவன் இருப்பான் இந்த குடியில் பிறந்தவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா அப்படி அல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மனத்தனையர் மக்கள் என்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க மனத்தோடு அவங்க மனதில் என்னப்படுதோ அந்த மனத்திற்கு தகுந்தார் போல தான் வந்து என்ன பண்ணுவாங்க நல்லவர்கள் இருப்பார்களே தவிர தீய குடியில் பிறந்ததினால இவன் தீயவனாகவும் உயர்ந்த குடியில் பிறந்ததனால் இவன் உயர்ந்தவனாகவும் இருப்பான்னு சொல்ல முடியாது யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் மன இயல்பு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பண்பை நிர்ணயிக்கும் அந்த செய்தியை இந்த பாடல்ல சமண முனிவர்கள் சொல்லிருக்காங்க அப்ப பாருங்க இந்த இரண்டு பாடல்களுமே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குடியில் பிறந்தவன் தான் இருப்பான் அது அவனுடைய குலப்பண்பு இனப்பண்பு அப்படின்னு யாருக்கும் யாரும் முத்திரை குத்தாம எல்லா இடத்திலையும் வந்து எல்லாரும் இருப்பார்கள் மனிதனுடைய மனப்பான்பை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும் அவர்கள் நல்லவர்களா இல்லை தீய செயல்களை செய்யக்கூடியவர்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் எல்லா இடத்துலையும் எல்லோரும் இருப்பார்கள் அதுவும் குறிப்பாக நல்லவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சமண முனிவர்கள் பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது நன்றி வணக்கம்